இன்று மாற்றத்தின் நாள். ஆம், மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை அற்புதமாக, ஆச்சரியமாக, மேன்மையாக ஆண்டவர் உங்களை நடத்துவாராக. சுகமாக இருக்கீங்களா? ஆண்டவர் நல்லவர். செப்பனியா தீர்க்கதரிசன புத்தகம் 3:19. அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். ஐ வில் சேஞ்ச் தேர் ஷேம் இன்டு பிரைஸ் அண்ட் ரினவுன் இன் ஆல் த எர்த். எங்கெல்லாம் வெட்கப்பட்டமோ த சேம் பிளேஸில் ஆண்டவர் உங்களை மகிமைக்குரிய பாத்திரமாக, மாட்சிமை நிறைந்த பாத்திரமாக ஆண்டவர் உங்களை நிறுத்துவார். 40 வருஷம் தனிமைப்படுத்தப்பட்டது, 40 வருஷம் தலைமை ஏற்பதற்காக. அதே இடத்துல கர்த்தர் தலைமை ஏற்க வைத்தார். எந்த இடத்துல தனிமைப்படுத்தப்பட்டானோ அதே இடத்துல கர்த்தர் தலைமை ஏற்க வைத்தார். உங்கள் வாழ்க்கையின் தனிமைப்படுத்தப்பட்ட அனுபவங்கள் அந்த வெட்கத்தோடு நிறைவு பெற்று போவது அல்ல. உங்கள் வாழ்க்கையில் தேவன் தலைமை ஏற்கும்படியான ஒரு உயர்வை வைத்திருக்கிறார், தலைமை ஏற்கும்படியான ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார், தலைமை ஏற்கும்படியான ஒரு சூழ்நிலைகளை ஆண்டவர் நிச்சயமாக உண்டு பண்ணுவார். இந்த மோரியாவில் போய் ஆபிரகாம் தன்னை ஒப்பு கொடுத்து பலி செலுத்தினானோ அதே மோரியாவை தேவனுக்காக பலி செலுத்தக்கூடிய ஒரு தேசமாகவே, ஒரு தேசமே பலி செலுத்தக்கூடிய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி அமைத்தார். ஆமே, உண்மைதானா? எந்த பாபிலோனில் சிறைப்பட்டு போய் அவன் சிங்கக்கபியிலே போடப்பட்டானோ அதே பாபிலோனிலேயே ஆண்டவர் 3rd highest ரூலராக கர்த்தர் தானியேலை மாற்றுகிறார். எந்த எகிப்தில் யோசேப்பு விற்கப்பட்டானோ அதே எகிப்தில் அநேகருக்கு தானியங்களை கொடுத்து அவர்களை போஷிக்கத்தக்கதான ஒரு மனிதனாய் கர்த்தர் மாற்றினார். த சேம் பிளேஸ். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வெட்கம் அனுபவித்த இடங்களெல்லாம் கர்த்தர் மாற்றி கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக ஆண்டவர் உங்களுக்கு மாற்றுவார். இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்துருக்கார் தானே, இந்த முறை நமக்கு காரியங்கள் எல்லாம் மாறுதலாக முடிய போகிறது, இந்த முறை நாம் எதிரியின் பக்கம் திரும்பப் போகிறோம், ஜெயத்தை நோக்கி திரும்பப் போகிறோம். ஆகவே கடந்த நாட்களில் சந்திக்கப்பட்ட தனிமை அல்ல, கடந்த நாட்களில் சந்தித்த தோல்வி அல்ல, இந்த முறை தேவன் நம்மை தலைமையேற்கத்தக்கதான மாட்சிமை நிறைந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். 40 வருட தனிமை தலைமை ஏற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்தினார். அதே இடத்துல கர்த்தர் உயர்த்தினார், அதே இடத்துல கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். ஆண்டவர் என்ன தெரியுமா, செய்கிற காரியங்கள் இப்பொழுது நீ அறியாயின்னு சொல்கிறார் இல்லையா, அவர் செய்யும் போது ஆச்சரியமாக அற்புதகரமாக இருக்கும். தேவனே, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அப்படி செய்யுங்க, ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க, மேன்மைப்படுத்துங்க. சகல நன்மைகளினாலும் மேன்மைகளினாலும் நிச்சயமான தேவ கரத்தினாலும் ஆசீர்வதி. த சேம் பிளேஸ் வெட்கம் அனுபவித்த அதே இடம் நம்முடைய பிள்ளைகளுக்கு மகிமையான ஜெயத்துக்குரிய மேன்மையான இடமாய் அமையட்டும் என்று அப்பா சமூகத்தில் தாழ்த்துகிறோம். கிருபை தந்து வழி நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதா. ஆமென். மே காட் பிளெஸ் யூ. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்கள் ஆச்சரியமாக நடத்துவார். ஆமென்.